ஜெய் ராமானுஜா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ஜெய் பாண்டுரங்க விட்டலா. இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் தேவதேவா, அரசன் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டானே, அப்பொழுது நீங்கள் ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே என்ற விட்டல பக்தன் விளக்கும் எளிய கதை. சாருக்கர் மாமிச வியாபாரியான இவர் தன் கடையில் எடைக்கல்லாக ஸ்ரீ விட்டல சாலக்கிராம மூர்த்தியை உபயோகித்து வந்தார். ஒரு நாள் இதை கவனித்த ஒரு ஸ்ரீ கிருஷ்ண பக்தர் அவரை, ஏம்பா இந்த அடாத செயல் செய்கிறாய் என சாலக்கிராமத்தின் மகிமையையும் கிருஷ்ண பரமாத்மாவின் புகழையும் எடுத்து கூறி பண்டரி மேன்மையையும் கூற, இதை அறிந்த சாருக்கர் தேசாந்திர யாத்திரை செல்ல முடிவு செய்து பண்டரி யாத்திரை செல்கிறார். வழியெல்லாம் பண்டரிநாதா பண்டரிநாதா என்று கூறி அலறுவார். விட்டல் விட்டல் என்று பஜனை செய்வார். கண்ணீர் பெருக்குவார். அந்த காலத்தில் ரயில் பஸ் முதலிய வாகன வசதிகள் கிடையாது. சாருக்கர் பஜனை செய்து கொண்டு நடந்து போகிறார். பகல் முழுவதும் நடப்பார். பொழுது போன பிறகு ஊரில் பிச்சை எடுத்து உண்டு சந்திரங்களில் தங்கி பஜனை செய்வார். ஒரு நாள் ஒரு நகரத்தில் தங்கினார். இரவில் வேறு இடமின்மையால் ஒரு தனவந்தரின் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இரவு சுமார் ஒரு மணி. நகரம் இருள் சூழ்ந்திருந்தது. ஒளி அடங்கியிருந்தது. அந்த வீட்டுப் பெண் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சாருகரை கண்டாள். அவர் மீது மையல் கொண்டாள். அவர் அருகே சென்று, தாங்கள் பூலோக மன்மதரைப் போல் காட்சி தருகிறீரே, தாங்கள் யார் என்று கேட்டாள். அம்மா வணக்கம், நான் ஒரு யாத்ரீகன், என் பேர் சாருகன், நான் பண்டரிபுரம் போகின்றேன் என்றார். அந்த பெண்மணி இவரிடம், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உத்தமரே, தாங்கள் என் இதய ராஜா, இந்த வினாடி முதல் தாங்கள் என் இன்னுயிர் கணவர் என அவரை ஆசையுடன் நெருங்கினாள். அம்மா, இந்த உலகம் கடுகளவு, பாவத்தால் வரும் துன்பம் மலையளவு, நான் மனத்தினாலும் மாதரை தீண்டாதவன் என்றார் சாருகர். தாங்கள் உங்களுடைய கணவருடன் வாழ்வதுதான் கண்ணியம், கற்பு நெறியில் நிற்பதுதான் புண்ணியம் எனக் கூறுகிறார். அவள் வெறி பிடித்தவளைப் போல ஓடி கொடுவாளை எடுத்து அயர்ந்து தூங்குகின்ற கணவனுடைய தலையை வெட்டி எறிந்தார். என் உயிரினும் இனிய உத்தமரே, என் கணவரை கொன்றுவிட்டேன், இனி நீர்தான் என் கணவர் என்று கூறி அருகில் வந்தாள். இந்த கொடுஞ்செயலை கண்டு சாருகர் நடுநடுங்கினார். ஐயோ, கணவரை கொன்ற இவள் ஒரு பெண்ணா, பூதமா, பேயா என்று எண்ணி திண்ணையை விட்டு குதித்து ஓடினார். நான்கு தெரு கூடும் இடத்தில் நின்று அப்பெண் ஓவென்று கதறி ஓலமிட்டாள். அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூடினார்கள். பெரியோர்களே, இந்த பாவி எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான். நான் கதவை திறந்து வெளியே வந்தேன். என் கணவரை வெட்டிவிட்டு என்னை கற்பழிக்க என்னை துரத்தி வந்தான் என்று கூறி கதறி அழுதாள். ஊர்க்காரர்கள் சாருகரை பிடித்து அடித்து துன்புறுத்தினர். காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தார்கள். பொழுது விடிந்தபின் அவ்வூர் சிற்றரசன் வழக்கை விசாரித்தான். எல்லாம் பாண்டுரங்கன் அறிவான். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என நடந்ததை உள்ளபடி சொன்னார் சாருகன். குற்றம் புரிந்தவன் ஒப்புக்கொள்வானா என்று எல்லோரும் சொன்னார்கள். சாருகருடைய கரங்களை துண்டிக்குமாறு அரசன் ஆணையிட்டான். சாருகருடைய இரு கரங்களும் துண்டிக்கப்பட்டன. குற்றம் செய்யாத குணப்பெருங்குன்றான அவர் துடிதுடித்தார். பின்னர் எங்கும் தங்காமல் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். அன்றிரவில் கோவில் அர்ச்சகர்கள், அரங்காவலர்கள், தக்கார்களின் கனவில் பண்டரிநாதர் தோன்றி, நமது பரமபக்தனான சஜ்ஜன சாருகன் வருகின்றான். கோவில் மேளம், குடை, சுருட்டி, பூரண கும்பம் வைத்து உபசரித்து அழைத்து வாருங்கள் என்று பணிந்தருளினார். எல்லோரும் வந்து சாருகருக்கு கோவில் பரிவட்டங்கட்டி கனவில் பாண்டுரங்கன் கூறியதை சொல்லி பேரன்பு காட்டினர். சாருகர் இதனை கேட்டு அழுதார். பாண்டுரங்கன் திருவுருவம் முன் நின்றார். கைகள் இல்லாமையால் தொழ முடியவில்லையே என்று கதறினார். அப்பொழுது வெட்டப்பட்ட கைகள் இரண்டும் விட்டலன் அருளால் முளைத்தது. தேவதேவா,
அன்று அரசன் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டானே, அப்பொழுது இவன் குற்றமற்றவன் என்று அசரீரியாகவாவது ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே. அன்று என்னை நழுவ விட்டீரே. இது நியாயமா? இதுதான் உன் கருணையா? இது தர்மமா? நான் இப்பிறவியில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. அப்பொழுது விட்டலன் பிரசன்னமாகி அவரை தேற்றி பாண்டுரங்கன் கூறினார், அன்பனே, அழாதே. அவரவர் வினைகளை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். அன்றொரு நாள் குளக்கரையில் ஓர் அந்தனர் காயத்ரி ஜபம் ஜபித்துக் கொண்டிருந்தார். பசுவை வெட்ட வந்த ஒருவன் பசு ஓடிப்போன வழியை கேட்டவுடன் இரு கரங்களையும் நீட்டி அது போன பக்கத்தை காட்டினார். புலையன் அவ்வழியே சென்று பூலோக காமதேனுவாகிய பசுவை கொன்றுவிட்டான். நீதான் காயத்ரி ஜபம் செய்த அந்த அந்தனர். பசுவின் கொலைக்கு காரணமான உனது இரு கரங்களும் வெட்டப்பட்டன. கொலையுண்ட அந்த பசுதான் அப்பெண், தனவந்தனின் மனைவி. பசுவை கொலை செய்த புலையன்தான் அவளுடைய கணவன். ஆகையால் இவை அனைத்தும் முற்பிறப்பில் செய்த தீவினையால் வந்தவை என்று கூறினார். பிறகு சாருகர் காலமெல்லாம் பண்டரியிலேயே தங்கி நாமஜபம் செய்து இறுதியில் வைகுண்டம் எழுந்தருளினார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.